ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வீட்டிலிருந்தபடியே ஈஸியாக எப்படி தையல் கற்றுக்கொள்வது, அதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. எளிமையாக தையல் கற்றுக்கொள்ளலாம். என்னுடைய வகுப்பில் புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்தி வையுங்கள். என்னுடைய வகுப்புகள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வகுப்புக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளீட் வைக்கிறது தான். தேர்டு டைப் எப்படின்னு பார்க்க போகிறோம். இதை மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தை தச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ் வந்து அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்குது 4 இன்ச்சஸ் அகலம் இருக்குது. 4 இன்ச் அகலமும் நீளம் வந்து இதில் 16 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ் வேணுமோ அதுக்கு ஏற்றாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ஓரம் தச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஓரம் தச்சு எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு மடிப்பு, அடுத்தது ரெண்டாவது ஒரு மடிப்பு, இந்த மாதிரி 4 இன்ச் சேர்த்து ரொம்ப சின்னதாக ஓரம் தச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஓரம் தச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அங்கே எடுத்துகிட்டு 1 1 இன்ச்சஸ் வச்சு மார்க் ஒவ்வொரு இதுலேயும் 1 1 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு இங்கேருந்து 1 இன்ச், அதுலேருந்து நெக்ஸ்ட் 1 இன்ச், 1 இன்ச். இதை மாதிரி இந்த எட்ஜ் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி கரெக்டாக 1 1 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. பின் எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 1 மார்க்கிங் இருக்குல்ல, இந்த செகண்ட் மார்க்கிங்கை இதுக்கு மேலே கொண்டு வரணும். தேர்டுக்கு வரணும். தேர்டில் வந்து ஒரு ப்ளீட் வந்து ஃபஸ்ட்டு ப்ளீட்டு ஃபஸ்ட்டு மார்க்கிங், இது மடிப்பு இருக்குது செகண்ட் மார்க்கிங், இது தேர்டு மார்க்கிங். அதில் வந்து நீங்கள் பின் பண்ணணும். இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மடிப்புலேருந்து அடுத்த மார்க்கிங், நெக்ஸ்ட் மார்க்கிங், அதுக்கு அடுத்தது இந்த மார்க்கிங்கை உள்ளாடி வச்சுட்டு இதை வந்து செகண்ட் மார்க்கிங், இது வந்து இதில் டச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இனி இதை பிரிஞ்சு வராமல் இருக்கிறது அப்படியே பின் பண்ணிக்கோங்க. இனி நெக்ஸ்ட்டு ஃப்ளீட்டு ஒன்று முடிஞ்சு இதில் இருந்து இங்கே 1 இன்ச்சு, இது செகண்ட் மார்க்கிங், இது தேர்டு. இந்த செகண்ட் மார்க்கிங்லேருந்து தேர்டில், தேர்டு மார்க்கிங்கில் இதை கொண்டு இப்படி மடிக்கணும். மடித்து வச்சுட்டு இப்படி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ண இல்லைனா அந்த ப்ளீட் வந்து இதை மாதிரி கரெக்டாக நிற்காது. தைக்கிறப்ப எப்படியுமே நமக்கு வித்தியாசம் வரும். அதுக்காக தான் பின் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணவங்க இப்படி பின் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பின் பண்ண இல்லைனா மிஸ்டேக் வந்து நிறையா வரும்.
அடுத்த பாயிண்ட் என்ன இருக்கு? 1 இன்ச். இது செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன். செகண்ட் ஒன்லேருந்து ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஒன்று பார்த்து மடிக்கணும். மடித்து செகண்ட் ஒன், ஓகே, இப்படி பிடிச்சி இதில் வச்சுட்டு மா பின் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரெண்டு ஃப்ளீட்டும் முடிஞ்சு ஏன்னா அடுத்த மார்க்கிங் இருக்கு. இதே மாதிரி கண்டினியூவாக நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணால் போதும். இது ஃப்ளீட்டில் இன்னொரு டைப்பு, தேர்டு டைப்பு. இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். ஈஸி தான். இப்படி இதுக்கு வந்து ஆஃப் இன்ச்சு தான் தையல் தும்பு வரணும். அந்த மாதிரி பார்த்து தச்சுக்கோங்க. நண்டுகால தூக்குங்க. ஆல்ரெடி ஊசி த்ரெட்டு போட்டு தான் வச்சுருக்கேன். த்ரெட் போட்டுக்கோங்க. நண்டுகால தூக்கிட்டு இதை மாதிரி இதை மடிப்பு உள்ளாடி வைங்க. வச்சுட்டு நண்டுகாலை இறக்கி விடுங்க. விட்டுட்டு நீங்கள் பெடலை அழுத்தி மெல்ல ஸ்லோவாக தைச்சா போதும் தைக்கலாம். ஒரு ப்ளீட்டு இங்கே கொஞ்சம் நீக்கி வச்சுருக்கனால நமக்கு பின்னு கூட மாற்றணும்னு அவசியம் இல்லை. இதில் ஆஃப் இன்ச்சு தான் கரெக்டாக தையல் வரணும். பார்த்தீங்களா, அந்த பின்னெல்லாம் மாற்றலை. மாற்றாமலே உங்களுக்கு ஈஸியாக தைக்கலாம். இங்கே கொஞ்சம் இதை விலக்கி வச்சுருக்கனால இதில் ஆஃப் இன்ச்சு தையல் தும்பிட்டு கரெக்டாக இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் இந்த பின்னை ரிமூவ் பண்ணால் போதும். தச்சு முடிச்சுட்டு நீங்கள் பின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ப்ளீட் நல்லா இருக்கா? ஈஸியாக தான் இருக்கும். கஷ்டம் ஒன்றும் இல்லை. நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி கரெக்டாக பின் பண்ணி அப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோன்னா கீழேயும் ஈவனாக வரும். இந்த ஃப்ளீட்டு பார்த்தீங்களா, கட்டை நட்டு எல்லாமே வரும். மேலேயும் இதே மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணலாம். ஈஸி தான். ஸ்டிச் பண்ணி பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக ஃப்ளீட்டு தான். இனி வேறு அடுத்த கிளாஸில் அடுத்த மாடல் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீட்டிலிருந்தபடியே ஈஸியாக தையல் கற்றுக்கொள்ளலாம். என்னுடைய சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் செய்யுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸ் மூலமாகத்தான் நான் தெரிந்து கொள்வேன். அதன் மூலம் உங்களுக்கு உரிய பதில் அளிக்கப்படும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.